ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம் வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் ஹரிணிங்க. இன்றைக்கி சிம்பிள் அண்ட் சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் டேர்ம்ஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் இப்போ தான் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறோம், யூபிஎஸ்சினா என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ இருக்கும் போல் யூபிஎஸ்சியில் இதெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் தான் இந்த வீடியோ. ரொம்பவே சிம்பிளான டேர்ம்ஸில் நம்ம நார்மலாக பேசிக்கிறோம்ல, ஸோ இந்த சப்ஜெக்ட் இப்படி இருக்கும், இந்த சப்ஜெக்ட் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யூபிஎஸ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சினா என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இன்ட்ரோட பார்க்க போகிறோம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டெஸ்டினேஷன் டு எல்பிஎஸ்என் ஏகேல இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம அண்ணா அகாடமியிலிருந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஃப்ளோ டெஸ்ட் ஒன்று நடக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்து 50% வந்து வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எந்த லெவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீடர் போர்டை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டெய்லி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃப்ளோவும் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆல் அண்ணா அகாடமி ஆல் இந்தியா ஃபிலிம்ஸ் மாக் டெஸ்ட் April 24 லாஸ்ட் வீக் நடந்த மாதிரி ஆஃப்லைனில் நடக்குது. எங்கே அப்படின்னா வந்து ஓல்ட் ராஜேந்திர நகர்லேயும் முகர்ஜி நகர். ஸோ இது வந்துட்டு எப்படி யூபிஎஸ்சி பிலிம்ஸ் பேட்டர்ன் இருக்குமோ, எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குமோ, அதே மாதிரி ஜிஎஸ்பி இப்போ மார்னிங் சிசர் பேப்பர் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெஸ்ட் நடக்குது. இதில் வந்துட்டு UTH 17 அப்படின்றது யூபிஎஸ்சி தமிழ் பை ஹாரினி 17 கோட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா 10% ஆஃபரும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த லெவலில் உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிப்ரேஷன் லெவலில் இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இட் இஸ் ஆஃப்லைன் டெஸ்ட், உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்கோர்ஸும் கொடுக்கும், உங்களோட வேல்யூவும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த T20 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிரசாந்த் அவனால் மண்டே டு ஃப்ரைடே அட் 7:30 PM நடக்குது. 20 questions 30 minutes ஸோ இங்கிலீஷில் இருக்குது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கிஃப்ட் கார்டும் இருக்குது, நீங்கள் மணி எக்ஸ்க்ளூசிவாக வின் பண்ணலாம். தென் பாத் ஃபைண்டர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு April 22 ஓடுது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் சாட்டர்டே ஈவினிங், எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 5 PM 25 MCQs 30 minutes நடக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதில் ரேங்க் வாங்குறவங்களுக்கு 1-3 வாங்குறவங்களுக்கு அன் அகாடமி நோட்ஸும் ஆர்டிகுலேட் மேகசினும் தராங்க. ரேங்க் 4-10 வாங்குறவங்களுக்கு ஆர்டிகுலேட் மேகசின் தராங்க. ஸோ இதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் 3 IAS ஒர்க் ஷாப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூபிஎஸ்சிஎஸ்சியும் நடக்குது நம்ம அகாடமியில். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறையா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். UTH 17 கோட் யூஸ் பண்ணி ஆஃபரையும் லெவி பண்ணிக்கோங்க. ஓகே, வித்தவுட் எனி அதர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து யூபிஎஸ்சினா என்ன, ஃபர்ஸ்ட் திங் வந்து யூபிஎஸ்சினா என்ன அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா, யூபிஎஸ்சியில் வந்துட்டு நிறைய வந்து ஜென்ரல் நாலேஜ்க்குரிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குங்க. யூபிஎஸ்சி அப்படின்றது ஆல் இந்தியா சர்வீஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு. ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப டீப்பானது. ஓகேவா, சிலபஸ் அப்படின்றது ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்கக்கூடியது, அனலைஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்றது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு மேஜரான சப்ஜெக்ட் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு 10th படிக்கிறோம்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சி படிக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், சிலபஸ் டிபெண்ட் பண்ணி எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி, நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, தென் வந்துட்டு பாலிட்டி, தென் எக்கனாமி, தென் என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, தென் வந்து எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்கும். அப்புறம் வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடுன்றதுனால தமிழ் எடுப்போம். ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் இருக்குது. தென் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ இது எல்லாமே, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு வரும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் மாதிரி என்ன சப்ஜெக்ட் இதில் இருக்குது அப்படின்னா, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இதெல்லாம் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ ஜியாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜியாகிரஃபியில் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வந்து இந்த உலகம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, எங்கேருந்து தொடங்குச்சு, ஸோ அதில் வந்துட்டு அந்த உலகம் எந்த ஷேப்பில் இருக்குது, எப்படி உருவாச்சு, ஸோ முதல்ல எவ்வளோ கடலோட பர்சன்டேஜ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கடல் வந்து இருக்குது, எவ்வளோ லேண்ட் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் லேண்ட் இருந்து மறுபடியும் பிரிஞ்சு சேர்ந்துச்சு, இப்போ வந்துட்டு எப்படி இவ்வளோ லேண்ட் வந்து ஹிமாலயாஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஓஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன நிலத்துலேருந்து எப்படி இந்த பூமி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு, அது வந்துட்டு இப்போ என்னென்ன காலநிலை மாற்றங்கள், இந்த இப்போ கிளைமேட் சேஞ்சு, ஸோ குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி மாறுச்சு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஆர்க்டிக் போல்னா என்ன, ஈக்குவேட்டர்னா என்ன, தென் வந்துட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கேப்ரிகான்னா என்ன அப்படின்ட்டு பேசிக்கில் ஸ்டார்ட் ஆகி, ஸோ ப்ரெஷர் பெல்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு ஓஷனோகிராஃபியில் செலைனிட்டி எப்படி இருக்குது
இருக்குன்ற வரைக்கும் மொத்த டாப்பிக்கையும் உள்ள வச்சிருக்கிறது தாங்க ஜியோகிராஃபி. ஸோ இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி எப்படி இருக்குது? ஃபிசியோகிராஃபினா இந்தியாவோட இந்தியாவில் என்னென்ன மவுண்டன் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இருக்குது, ஸோ ரிவர்ஸ் என்ன ஓடுது, தென் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ட்ரீ ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உலகத்தோட ஃபீச்சர்ஸ், ஃபிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை நம்ம அப்படியே எடுத்து படிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஜியோகிராஃபி. சிம்பிள், இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இது தான் ஜியோகிராஃபி. ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஸோ உலகம் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ உலகம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன யார் யாரெல்லாம் ஆண்டிருக்காங்க, ஸோ எப்போருந்து ஆண்டிருக்காங்க, ஸோ எங்கேருந்து நம்ம வந்துட்டு, ஸோ அதை வந்துட்டு ஏன்ஷியன்ட்ல என்ன நடந்துச்சு, ஏன்ஷியன் பீரியடில் என்ன நடந்துச்சு, தென் மெடிவல் பீரியடில் என்ன நடந்துச்சு, ஸோ மாடர்ன் பீரியடில் என்ன நடந்துச்சு, ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு படிப்போம். ஓகேவா? ஸோ இந்தியாவை டிபெண்ட் பண்ண கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே படிப்போம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி, இந்தியாவுக்கு வந்த கண்ட்ரீஸ் யார், பிரிட்டிஷ் நம்ம எப்படி ஆனாங்க, ஸோ சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்துட்டு கில்ஜிஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளை எப்படி ஆனாங்க, ஸோ அது எல்லாமே இந்தியாவில் இருக்க கிங்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் வந்துட்டு ரூல் பண்ணாங்க அப்படின்ட்டு என்னென்ன வந்து நடந்துச்சோ இப்போ வரைக்கும் இந்த உலகம் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, ஃபார்ம் ஆகி எவ்வளோ எப்போல்லாம் மனுஷங்க தோன்றுனாங்களோ அப்போருந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரி, இப்போ வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்துட்டு பார்க்க படிக்க போகிறது தான் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? அது பாலிட்டி, பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மக்கள் தான் இருக்காங்க, உலகமும் ஃபார்ம் ஆகிடுச்சு, மக்களும் இருக்காங்க, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நம்மளை ஆண்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து மாடர்னைஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ மாடர்னைஸ் ஆனால் நமக்கு ஒரு ரூல் போடணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது ஈக்குவல் சமமாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு பாலிட்டி, நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை கொடுக்குது. நம்ம வந்துட்டு எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான சட்டம் கொடுக்கணும், எப்படி ஒன்றா வாழ்றது, யாரோட இதையும் பாதிக்காமல், எந்த மதத்தையும் எந்த ஒரு ரீஜியனையும் பாதிக்காமல் நம்ம எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்தது தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. எப்படி வந்து மக்கள் ஆளணும், ஸோ மக்கள் ஆள்றவங்களுக்கு என்னென்ன லிமிட்ஸ் இருக்குது, ஸோ ஈஸியாக மக்கள் ஆண்டுலாமா, இல்லை அவங்களுக்கு எப்படிலாம் எலெக்ஷன் வச்சு அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, தென் வந்துட்டு எப்படி ஓட் போடுறது, அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது மக்கள்கிட்ட, ஸோ ஒரு மனுஷன், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன தனி உரிமை இருக்குது இந்தியாவில் அப்படின்றத டோட்டலாக படிக்க போகிறது தான் வந்துட்டு பாலிட்டி. சின்ன ஒரு உரிமை சட்டத்திலேருந்து, சின்ன ஒரு சட்டத்திலேருந்து உரிமை சட்டம் வரைக்கும், ஒரு லா பார்லிமெண்ட்டில், ஐ மீன் லோக்சபா ராஜ்யசபானா என்ன அப்படின்றது மாறுறது வரைக்கும் இந்தியாவில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும், கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனையும் படிக்க போகிறது தான் பாலிட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பூமி உருவாகிடுச்சு, மக்கள் வாழ்ந்தாங்க, ஸோ அந்த மக்கள் எப்படி நம்மளை ஆண்டாங்க, ஸோ அதுக்கப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே சமமான ஒரு ஆட்சி கொடுக்கறது, அந்த ஆட்சியை யார் டிசைட் பண்ணுவா அப்படின்ற வரைக்கும் பாலிட்டியில் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே ஓகே, இதெல்லாத்துக்கும் மூலதனம் என்ன, மணி. ஸோ ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கணும், அவர் வெளியேருந்து ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மூலதனம் என்ன. இன்னொரு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ட்ரேட் ஸ்டார்ட் ஆச்சு பண்டமாற்று முறையிலேருந்து, இப்போ எப்படி மணியில் வந்து பொருளாதாரம், இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்ன, ஸோ அக்ரிகல்ச்சர்னா என்ன, அக்ரிகல்ச்சர்னால வந்துட்டு இந்தியாவுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் என்ன, ஸோ அதோட எக்கனாமிக் அந்த, ஸோ இந்தியாவோடது வந்து 70% அக்ரிகல்ச்சர் இல்லையா, ஸோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு எக்கனாமிலேருந்து என்னென்ன போகுது, ஸோ இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் எப்படி மாறுது, அதில் என்னென்னலாம் வந்து இந்தியாவோட நாட்டுக்காக மாற்றுறாங்க, ஸோ ஒரு நாட்டுக்காக என்னென்ன கொண்டு வராங்க, ஸோ அந்த மணின்ற மூலதனம் என்னென்னலாம் பண்ணுது, ஸோ எக்கனாமின்ற பேரில் என்னென்ன இருக்குது, அதுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன, ஸோ இந்த பணம்னா என்ன, அந்த பணம்னா என்ன, டெஃபிஷிட்னா என்ன, ரெவென்யூனா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்ற சிம்பிள் டேர்ம்ஸ்லேருந்து ஃபாரின் அஃபேர்ஸ், வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும், பேங்க் ரூல்ஸ்லேருந்து எல்லாத்த பற்றியும் படிக்கிறது தாங்க எக்கனாமி. ஸோ இது எல்லாமே படித்தாச்சு. நம்ம கூட சேர்ந்துருக்கிறது யார், ஸோ சயின்ஸ் தானே, என்விரான்மெண்ட் தானே, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், அதை பற்றியும் படிக்கணும்ல. நம்மளோட பிக்கஸ்ட் ஒரு விஷயமே நம்ம கூட இருக்கிறது என்விரான்மெண்ட், ஸோ அதையும் நம்ம படிக்கணும் இல்லையா. ஸோ அதனால என்விரான்மெண்ட் ஃபுல்லாக நம்ம படிப்போம். என்விரான்மெண்ட்டில் என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் தான். ஸோ என்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த சயின்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்விரான்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இருக்குது, இந்த ஈக்காலஜி அப்படின்றது அதெல்லாம் படிப்போம். ஸோ இந்த மாற்றங்கள் ஏற்படுதில்ல, பொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்ற எல்லா சேஞ்சஸும் வந்து அப்போ உலகம் ஸ்டார்ட் ஆனப்போ எப்படி இருந்துச்சு, என்வரான்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது, ஸோ என்னென்னலாம் மாறிட்டே வருது, டெல்லியில் இவ்வளோ பொல்யூஷன் இருக்கா, ஸோ PM 2.5னா என்ன, ஸோ பொல்யூஷனுக்கு காரணம் என்ன அப்படின்றது அப்படியே படிச்சுட்டு வந்து, ஸோ நம்ம என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் இத்தனை மாற்றங்களுக்கு அப்புறம், நம்ம என்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம், நியூக்ளியர் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, ஸோ அப்படின்ட்டு நிறைய டெக்னாலஜி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெக்னாலஜிலாம் என்ன,
அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு, ஸோ இந்தியாவை மட்டும் படித்தா எப்படி, ஸோ இந்தியாவில் நம்ம வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஆக போகிறோம், ஒரு வந்து பியூரோக்ரேட் அப்படிவா ஆக போகிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது வெளிநாட்டுக்கும், ஸோ ஃபாரின் சர்வீஸில் இருக்குது யூபிஎஸ்சியில் அப்படிங்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு, நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கும் நமக்கும் என்னென்ன ரிலேஷன்லாம் இருக்குது, நம்மளோட ரிலேஷன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ஸோ என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, என்ன ட்ரேட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களோட என்ன எக்ஸ்போர்ட் என்ன இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை இங்கே கொண்டு வரும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் பார்த்தாதில்ல நம்ம உலக நாடுகளோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவோட என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென் இதெல்லாமே படிச்சுட்டோம். அப்போ நமக்கு பாதுகாப்பு, ஸோ நமக்கு ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்கல்ல இந்தியா ஃபுல்லாக, இத்தனை நடந்தாலும் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும்ல, ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி வேணும்ல, அதுதான் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி எப்படி, இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, மிலிட்ரி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே பார்ப்போம், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸும் பார்ப்போம். தென் வந்துட்டு இந்தியாவில் என்னென்ன பாதுகாப்பு இன்மை இல்லாமல் இருக்குது, ஸோ இந்த மாவோயிஸ்ட் நக்ஸலைஸ் இந்த மாதிரி படிக்கிறதும், டெரரிஸ்ட்டு, ஸோ டெரரிஸ்ட் ஃபன் பண்ணுறது, அது எல்லாமே பார்ப்போம். இது எல்லாம் கரெக்டாக படிச்சிட்டோங்க. ஸோ நமக்கு வந்துட்டு சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூஸும் நம்ம படிக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டோம். அப்போ இங்கே நடக்கிற இஷ்யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அது என்ன, சோஷியல் யூசஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்ட்டு படிக்கிறோம். அவ்வளோதான், சோஷியல் இஷ்யூஸ்னால் நடக்கிற பிரச்சனைகள், சோஷியல் ஜஸ்டிஸ்னால் அதுக்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னது தான். இந்த சோஷியல் சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸு என்னென்ன அப்படின்றத படித்ததுக்கப்புறம் அதில் நம்ம என்னென்ன சட்டங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்படி டவுரி வந்துட்டு ஒரு சோஷியல் இஷ்யூவா, ஸோ அந்த டவுரியை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஸோ டவுரி ஆக்ட் ஆஃப் 1987 வச்சு, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என் ப்ராப்ளத்தையும் சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம் முதற்கொண்டு ஃபுல்லாகவே நம்ம படித்து முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ கடைசியாக நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். எத்திக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நம்ம வந்துட்டு நம்மளோட மொராலிட்டியை தெரிஞ்சுக்க, நம்ம எந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளோட மைண்ட் இருக்குது, ஸோ நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், எப்படி டெசிஷன் மேக் பண்ணுவோம் அப்படின்றதையும், நம்ம எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும், நம்ம வேலைக்கு போனால் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றியும் அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கும் எத்திக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்துச்சு. தென் அட் லாஸ்ட் வந்து இந்த சிசாட் அப்படின்றது ஒன்று இருக்குது. மேக்ஸ் இருக்கா, மேக்ஸ் இருக்கா எல்லாருமே கேட்குறீங்க. மேக்ஸ் வந்து ஜஸ்ட் 10% தான். அது நம்மளோட ஆப்டிடியூடை டெஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுவோம், டெசிஷன் எப்படி மேக் பண்ணுவோம், ஸோ ஒரு காம்ப்ரிஹென்ஷனை கொடுத்தா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்றது நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் சிசாட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். இது வந்துட்டு இது வந்து ப்ரிலிம்ஸோட ஒரு பாட்டு, அதுலேயே முடிஞ்சிடும், அது வந்து மெயின்ஸ் வரைக்கும் வராது. ஸோ ப்ரிலிம்ஸோட பாட் மட்டும்தான் வந்து சிசாட்டு. மேக்ஸிமம் வந்து ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுது, அவ்வளோதான். அது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். ஸோ இதில் லாங்குவேஜும் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர், லாங்குவேஜ் மட்டும்தான். ஸோ நம்ம தமிழ்நாடு இருக்கனால தமிழ் தான் எடுப்போம். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் பேப்பர். ஸோ இதில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பேசிக்கான சிலபஸ் தான் கேட்பாங்க, ரொம்பலாம் இதுவெல்லாம் கேட்க மாட்டாங்க. கதையறிந்து பதில் எழுதுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஓகேவா. தென் இதில் இன்னும் என்ன பேப்பர் இருக்குது அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பர். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் எவ்வளோ வந்துட்டு அவங்க ஒரு கொடுத்துருவாங்க அவங்க ஆப்ஷனல், ஸோ அதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணி அதில் நம்ம எவ்வளோ வந்துட்டு நல்லா பண்ணுறோம், எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு சப்ஜெக்டை நம்ம ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதை பார்க்குறது தான் வந்து ஆப்ஷனல், இவ்வளோ தான் எக்ஸாம். அதுக்கப்புறம் எஸ்ஏ வந்து பொதுவாக எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது. கரண்ட் இவெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் உலகம் ஃபார்ம் ஆனதுலேருந்து உலகம் புரிகிற இப்போ நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் பார்க்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸையும் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா. தட்ஸ் ஆல், இவ்வளோதான் யூபிஎஸ்சி. இவ்வளோ யூபிஎஸ்சின்னு எப்பயுமே திங்க் பண்ணாதீங்க, இவ்வளோதான் யூபிஎஸ்சி. ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கிறோம்னா நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக படிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனையும் வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம், நம்ம உலகத்தையே தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூபிஎஸ்சி. ஸோ டெஃபினட்டாக யூபிஎஸ்சி எடுத்து படிங்க. இவ்வளோ தான் யூபிஎஸ்சி அப்படின்றது வந்துச்சுக்கோங்க. இதுதான் யூபிஎஸ்சியோட சிலபஸும் கூட, சப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி தான் சிலபஸும் இருக்கும் டீட்டெயில்டாக, ஓகேவா. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, தென் பாய் ஃப்ரம் ஹரிணி, டாடா.